சந்தியில் எரிக்க மற்றும் வெட்டுவதற்கு தேனின் நன்மைகள். தோல் வெட்டப்படும் போது அல்லது உரிக்கப்படும் போது கூட தேனை பயன்படுத்துவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தேனில் உள்ள ஆன்டிசெப்டிக் பண்புகள் எரிந்த பகுதியை விரைவாக குணமாக்குகின்றன, மேலும் சருமத்தை தொற்றுநோயிலிருந்து பாதுகாக்கின்றன. முறையை பயன்படுத்துங்கள். உங்கள் சருமத்தில் லேசான கீறல் ஏற்பட்டிருந்தால் அல்லது சில பகுதி சிறிது எரிந்திருந்தால் அந்த பகுதியில் தேன் தடவவும். இது எரிச்சலை குறைக்கிறது மற்றும் அந்த பகுதியில் தொற்றுநோயை தடுக்கிறது. எடை இழப்புக்கு தேன் பயன்பாடு. எடை அல்லது உடல் பருமன் அதிகரிப்பதைப் பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் தேனை உட்கொள்வதன் மூலம் எடை இழக்கலாம். உங்கள் தகவலுக்கு தேனில் கொழுப்பு இல்லை என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எடையை கட்டுக்குள் வைத்திருப்பதோடு இது உடலின் கொழுப்பின் அளவையும் குறைக்கிறது. எனவே தேனை தவறாமல் குடிக்கவும். நுகர்வு முறை. தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் தேன் கலந்து ஒரு டம்ளர் மந்தமான தண்ணீரை எடுத்துக் கொள்ளுங்கள். எதையும் குடித்துவிட்டு அரை மணி நேரம் சாப்பிட வேண்டாம். இந்த கலவையில் அரை எலுமிச்சை சாற்றையும் சேர்க்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுங்கள். இந்தியில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேனின் நன்மைகள். தேனில் உள்ள அத்தியாவசிய ஆக்சிஜனேற்றிகளின் அளவு மிக அதிகம். இதில் உள்ள ஆன்டிஆக்சிடன்ட்கள் இதயத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் இதயம் தொடர்பான பல நோய்களிலிருந்து பாதுகாக்கின்றன. இது தவிர தேனின் முக்கிய செயல்பாடு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதாகும். நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவது பல தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது. நுகர்வு முறை. உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தினமும் 1-2 டீஸ்பூன் தேன் கலந்து மந்தமான பாலுடன் குடிக்கவும். பாலில் தேன் குடிப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். காயங்களை குணப்படுத்த உதவி. தேனில் இருக்கும் ஃபிளாவனாய்டு, பினோலிக் அமிலம் மற்றும் லாச்சோசைம் ஆகிய கூறுகள் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளன. அவை வீக்கத்தை தடுக்கின்றன மற்றும் சேதமடைந்த திசுக்கள் மற்றும் செல்களை சரி செய்கின்றன. இந்த பண்புகள் காரணமாக காயத்தை விரைவாக குணப்படுத்த இது உதவுகிறது. முறையை பயன்படுத்துங்கள். காயமடைந்த பகுதிக்கு நேரடியாக தேனை பயன்படுத்துங்கள். காயத்தில் எரியும் உணர்வு இருந்தால் ரோஜா நீரை தேனில் கலந்து பாதிக்கப்பட்ட பகுதியில் நேரடியாக தடவவும். தொண்டை நோய் தொற்றுக்கு தேனின் பயன்கள். தேனின் நன்மைகளின் பட்டியலில் தொண்டை புண் நீக்கப்படுகிறது. இது இருமல் மற்றும் சளி போன்றவற்றிலிருந்து நிவாரணம் தருவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தொண்டை புண் அல்லது தொண்டை புண் இருந்தால் தேன் எடுத்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் இன்னும் நிவாரணம் பெறலாம். நுகர்வு முறை. தொண்டை புண்ணிலிருந்து விரைவாக நிவாரணம் பெற 1 டீஸ்பூன் இஞ்சி சாற்றில் 1-2 டீஸ்பூன் தேனை கலந்து ஒரு நாளைக்கு 2 முறை உட்கொள்ளுங்கள். மலச்சிக்கலுக்கு தேனின் பயன்கள். நீங்கள் மலச்சிக்கல் நோயாளியாக இருந்தால் நீங்கள் வேறு பல நோய்களை அழைக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பல வயிற்று பிரச்சினைகளுக்கு மலச்சிக்கல் மூல காரணம். தேன் உடலில் பிரக்டோஸ் உறிஞ்சப்படுவதை குறைக்கிறது. எனவே மலச்சிக்கலை போக்க நீங்கள் இதை பயன்படுத்தலாம். மலச்சிக்கலில் இருந்து நிவாரணம் வழங்குவதைத் தவிர வாயு மற்றும் வாயு பிரச்சினைகளிலிருந்தும் இது நிவாரணம் அளிக்கிறது. நுகர்வு முறை. மலச்சிக்கலில் இருந்து நிவாரணம் பெற ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு செல்லும் முன் 1 டீஸ்பூன் தேனை 1 கிளாஸ் மந்தமான பாலில் கலக்கவும். சருமத்திற்கு தேனின் நன்மைகள். இந்தியில் தேனின் நன்மைகள் செரிமானம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் சருமத்தை மேம்படுத்தவும் உதவுகின்றன. தேன் சுற்றியுள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி சரும ஈரப்பதத்தை தக்கவைக்க உதவும் பண்புகளை கொண்டுள்ளது. மிகவும் வறண்ட சருமம் உள்ளவர்கள் சருமத்தை ஈரப்பதமாக வைத்திருக்க தேனை பயன்படுத்த வேண்டும். இதை சாப்பிடுவதற்கு பதிலாக சருமத்தை மேம்படுத்த சருமத்தில் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சருமத்திற்கு தேனை பயன்படுத்த பல வழிகள் உள்ளன. பயன்பாட்டின் முக்கிய முறைகள் இங்கே. பயன்பாட்டு முறை. வறண்ட சருமம் உள்ளவர்களுக்கு 1 ஸ்பூன் தேன் எடுத்து சருமத்தின் வறண்ட பகுதியில் தடவவும். இது 15-20 நிமிடங்கள் உலரவிடவும், பின்னர் குளிர்ந்த நீரில் கழுவவும். வாரத்திற்கு 3 முறையாவது இதை பயன்படுத்துங்கள். தோல் வெண்மைக்கு. முகத்தின் பிரகாசத்தை அதிகரிக்க நீங்கள் தேனுடன் தயாரிக்கப்பட்ட ஃபேஸ்பேக்கை பயன்படுத்த வேண்டும். பொதுவாக தேன் மற்றும் எலுமிச்சை, தேன் மற்றும் பால், தேன் மற்றும் வாழைப்பழம் மற்றும் தேன் மற்றும் தயிர் ஆகியவற்றைக் கொண்டு தயாரிக்கப்படும் ஃபேஸ்பேக்குகள் அதிக நன்மை பயக்கும். இந்தியில் முடிக்கு தேனின் பயன்கள். முடி வறட்சி காரணமாக முடி வேகமாக விழத் தொடங்குகிறது. தேனின் பயன்பாடு முடியின் அழகை அதிகரிக்கிறது மற்றும் அதன் வறட்சியை குறைக்கிறது. தேனில் இருக்கும் ஆக்சிஜனேற்ற சொத்து முடிக்கு நன்மை பயக்கும். இது ஃப்ரீ ரேடிக்கல்களை நீக்குகிறது மற்றும் நீண்ட நேரம் அல்லது தீங்கு விளைவிக்கும் ரசாயனம் காரணமாக முடி வெயிலில் இருப்பதை தடுக்கிறது. தேன் கூந்தலுக்கு சரியான ஊட்டச்சத்தையும் வழங்குகிறது. முறையை பயன்படுத்துங்கள். நீங்கள் முடிக்கு தேனை பயன்படுத்தலாம். ஏ. தயிரில் தேனை கலந்து ஹேர் மாஸ்க் செய்து தலைமுடியில் தடவவும். இது கெட்ட கூந்தலுக்கு ஊட்டச்சத்து அளிக்கிறது. தேன் மற்றும் முட்டைகளால் செய்யப்பட்ட பி ஹேர் முகமூடிகள் மோசமான முடியை சரி செய்கின்றன. ஷி. தேன் மற்றும் கற்றாழை கலவையானது முடி வளர உதவுகிறது. முகப்பருவுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முகப்பருவுக்கு தேனின் நன்மைகள். தேனில் இருக்கும் சைலோஸ் மற்றும் சுக்ரோஸ் நீர் செயல்பாட்டை குறைத்து பாக்டீரியாக்கள் வளரவிடாமல் தடுக்கின்றன.
இந்த காரணத்திற்காக முகப்பருவை அகற்ற தேன் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பயன்பாட்டு முறை: இரவில் தூங்குவதற்கு முன் இந்தியில் ஒரு சிறிய அளவு தேனை எடுத்து பருக்கள் மீது நேரடியாக தடவி ஒரே இரவில் உலர அனுமதிக்கவும். மறுநாள் காலையில் குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும். இந்தியில் தேனின் பக்க விளைவுகள், தேனின் நன்மைகள். ஷஹா கே ஃபைடே, எனவே இப்போது நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் தேன் உட்கொள்வதால் சில குறைபாடுகள் ஏற்படக்கூடும் என்பது உங்களுக்குத் தெரியுமா? ஆமாம், நீங்கள் தேவையானதை விட அதிகமாக சாப்பிட்டால் அல்லது தவறான விஷயங்களுடன் தேனை கலப்பதன் மூலம் நீங்கள் தேனின் தீங்கை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஷஹா கே நுக்சன். தேனின் தீமைகள் என்ன, எந்த சூழ்நிலையில் அல்லது எந்த தேனை உட்கொள்ளக்கூடாது என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அதிகப்படியான உட்கொள்ளலை தவிர்க்கவும். நீங்கள் சாதாரண உணவில் தேனை உட்கொண்டால் ஒரு நாளைக்கு 1-2 டீஸ்பூன் போதுமானது. நீங்கள் அதை ஒரு மருந்தாகவோ அல்லது சருமத்திற்காகவோ பயன்படுத்துகிறீர்கள் என்றால் மருத்துவர் பரிந்துரைத்த அளவின்படி அதை எடுத்துக் கொள்ளுங்கள் மற்றும் பயன்படுத்த. தேனை அதிகமாக உட்கொள்வது தேனின் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் மற்றும் வாந்தி மற்றும் குமட்டல் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். 1 வயதுக்கு கீழ் தேனை உணவளிக்க வேண்டாம். நவீன மருத்துவ நடைமுறையில் 1 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு தேன் கொடுக்கக்கூடாது என்று நம்பப்படுகிறது. இது குழந்தைகளுக்கு தாவரவியல் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடும். எனவே 1 வருடத்திற்கு குறைவான குழந்தைக்கு நீங்கள் தேன் கொடுக்க விரும்பினால் முதலில் ஒரு மருத்துவரை அணுகவும். இதேபோல் சிறு குழந்தைகளின் தோலில் தேன் தவிர்க்கப்பட வேண்டும். மகரந்த துகள்களுக்கு ஒவ்வாமை உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டும். உங்களுக்கு மகரந்த ஒவ்வாமை இருந்தால் நீங்கள் தேனை பயன்படுத்துவதை அல்லது பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஆராய்ச்சியின்படி மகரந்த துகள்களுக்கு ஒவ்வாமை உள்ளவர்கள் அவர்கள் தேனை பயன்படுத்தினால் அவர்களின் ஒவ்வாமை மேலும் அதிகரிக்கக்கூடும். உணர்திறன் உடையவர்கள் தவிர்க்க வேண்டும். உங்கள் சருமம் மிகவும் உணர்திறன் உடையதாக இருந்தால் தேனை நேரடியாக பயன்படுத்த வேண்டாம். அதற்கு பதிலாக ரோஜா நீர் அல்லது பாலை தேனில் சேர்த்து நீர்த்துப் போகச் செய்து தோலில் தடவவும். பால் மற்றும் தேன் கலவை சருமத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. கட்டுப்பாடற்ற இரத்த சர்க்கரை அளவு. நீரிழிவு நோயாளிகள் தேன் எடுக்க முடியுமா என்ற கேள்வி பலரிடம் உள்ளது. அல்லது சர்க்கரை விட நீரிழிவு நோயாளிகளுக்கு தேன் நுகர்வு அதிக நன்மை பயக்கிறதா? உங்கள் தகவலுக்கு நீரிழிவு கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள் தேனை உணவாக உட்கொள்ளலாம் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேனை உட்கொள்வது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இது நீரிழிவு நோயால் ஏற்படும் சிக்கல்களை தடுக்கிறது. ஆனால் உங்கள் சர்க்கரை அளவு கட்டுப்பாடில்லாமல் இருந்தால் தேன் உட்கொள்வதை தவிர்க்கவும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீரிழிவு நோயாளிகள் தேன் உட்கொள்ளும் முன் மருத்துவரை அணுக வேண்டும். இரத்த அழுத்தம் நோயாளிகள், நீங்கள் ஏற்கனவே ஆன்டிஹைபர்டென்சிவ் மருந்தை உட்கொண்டிருந்தால் ஒவ்வொரு நாளும் தேன் சாப்பிடும்போது உங்கள் இரத்த அழுத்தத்தை சரிபார்க்கவும். நெய் மற்றும் தேன் ஆகியவற்றை ஒரே அளவு எடுத்துக் கொள்ள வேண்டாம். ஆயுர்வேதத்தில் ஒரே அளவு நெய் மற்றும் தேனை ஒரே நேரத்தில் உட்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. ஆயுர்வேதத்தில் இது உணவுக்கு எதிராக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே அதே அளவு தேனை நெய்யுடன் உட்கொள்ள வேண்டாம். கர்ப்பம் மற்றும் தாய்ப்பால் போது. தேனின் நன்மைகள் எல்லா வயதினருக்கும் பயனுள்ளதாக இருந்தாலும் கர்ப்பம் மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும் போது நீங்கள் அதை குறைந்த அளவிலேயே உட்கொள்ள வேண்டும். நீங்கள் தேனை ஒரு மருந்தாக உட்கொள்ள விரும்பினால் மகளிர் மருத்துவ நிபுணரின் ஆலோசனையின்படி சூடான நீரில் குடிக்க வேண்டாம். மந்தமான தண்ணீரில் கலந்த தேனை குடிக்கும் போது தண்ணீர் கொதிக்கக்கூடாது என்பதையும் தேனை ஒருபோதும் தண்ணீரில் கொதிக்க வைப்பதில்லை என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். எனவே எப்போதும் மந்தமான நீர் அல்லது சாதாரண வெப்பநிலை நீருடன் தேனை பயன்படுத்துங்கள். தேனின் நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றி இப்போது நீங்கள் நன்கு அறிவீர்கள். சுற்றோட்டெல்லாம் பதஞ்சலி தேன், ஜாபு தேன், மருத்துவனா தேன் போன்ற பல பிராண்டுகளின் தேன் சந்தையில் எளிதாக கிடைக்கிறது. இவற்றில் ஏதேனும் என்று உங்கள் வசதிக்கு எடுத்துக் கொள்ளலாம். இந்தியில் இருக்க மற்றும் வெப்பதற்கு தேனின் நன்மைகள். தேன் வெட்டப்படும் போது அல்லது எடுக்கப்படும் போது கூட தேனை பயன்படுத்துவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பாதுகாக்கின்றன. முறையை பயன்படுத்துங்கள். உங்கள் சருமத்தில் லேசான கீழல் ஏற்பட்டிருந்தால் அல்லது